இன்னைக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறது. அதுல கட்சியினுடைய தலைவர், மாநில தலைவர் திரு அண்ணாமலை உள்ளிட்டவர்கள்லாம் பங்கேற்கிருக்கிறாங்க. முக்கியமான இரண்டு பிரச்சனைகளை முன்வைத்துதான் அவங்க இந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. ஒன்று, இந்த ராணுவ வீரர் கொல்லப்பட்டது, அந்த சம்பவத்தை கண்டித்து அதற்காக ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை சென்னையில தொடங்குறாங்க. அந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ச்சியாக ஊர்வலம் செல்வதற்கான திட்டமும் கூட இருக்கிறது. மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலம் செல்வதற்கான ஒரு திட்டத்தை வைத்திருப்பதா தெரியுது. அதுக்கு பிறகு ஆளுநரை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதா தெரியுது. இன்று மாலை ஆளுநரை சந்தித்து இது குறித்து ஒரு மனுவை கொடுப்பதற்கான திட்டங்களோடு பாரதிய ஜனதா கட்சி இருப்பதாக தெரிகிறது. இந்த ஒரு பிரச்சனை பிரதானமாக வைத்து, அதே போல அந்த கட்சியினுடைய ஒரு தலைவர்கள் பட்டியலின தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய திரு தடா பெரியசாமி வீட்டில் நடந்த தாக்குதல், அதை கண்டித்தும் இன்றைய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டுகிறது. தடா பெரியசாமி மிக கடுமையான விமர்சனங்களை பொதுவெளியில் திரு திருமாவளவன் குறித்து தனிப்பட்ட முறையில் சில விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக நடந்த இந்த நிகழ்வுகளை ஒட்டியும் பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனையை முன்னெடுக்கிறது. இதுல ரொம்ப குறிப்பா திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்ற 2 மாத காலத்தில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றார் திரு அண்ணாமலை. மே மாதம் 2021 திமுக ஆட்சி பொறுப்புக்கு வருது. ஜூலை மாதம் திரு அண்ணாமலை ஆட்சி கட்சி பொறுப்புக்கு வருகிறார், தலைவராக இருந்தார். எனவே ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு எதிரான பிரச்சனைகளை முன்னெடுப்பதில் நாங்கள் தான் பிரதானமாக இருக்கிறோம் என்று தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி இங்கே அதற்கான முன்னெடுப்புகளை நடத்தி வருகிறது. பிரதான எதிர்கட்சி இந்த இடைத்தேர்தலுக்கு முன்னதாக வரை பிரதான எதிர்கட்சி யார் என்கிற கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள். இப்போது இடைத்தேர்தலில் தான் ஒற்றுமையாக எல்லோரும் ஒன்றாக இணைந்து வர வேண்டும் என்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இன்றைய இந்த போராட்டம், அதே போல உண்ணாவிரதம் உள்ளிட்ட அம்சங்களும் கூட தங்களுடைய இந்த திமுக எதிர்ப்பில் முக்கியமாக நாங்கள் பிரதானமாக இருக்கிறோம் என்பதை சொல்வதற்கான அடுத்தடுத்த வியூகமாகவும் இது பார்க்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான செய்தி. இன்றைய இந்த போராட்டத்தினுடைய இந்த நாளில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் நிகழ்வாக நம்ம பார்க்கிறோம். இன்னொரு அம்சம்